அவன் சில்லற நிறைய வச்சிருப்பான். அவன் ஹே யார் அவன்? அவன்டா ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ மேலே கே வச்சிருக்கீங்க? நான் அதான் சொல்றல்ல மாத்தி கொடுக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒரே ஆளாடா. ரெண்டு பேரும் வேற வேற ஆளாடா. அது வீரன் தானே. ஹாய் गाइस வெல்கம் டு இன்சைட் பிசினஸ். நாம இன்னைக்கு வந்து ஒரு மேஜிக் பிராங்க் தான் பண்ண போறோம். இப்போ அங்க ஒருத்தர் உட்கார்ந்திருக்கார் பாத்தீங்களா? அவரை தான் நம்ம பிராங்க் பண்ண போறோம். எப்படின்னா நான் போய் ஜஸ்ட் ஒரு மேஜிக் பண்ற மாதிரி பண்ணுவேன். இப்போ ஜூஸ் வாங்க நைட்டா போய் பப்ளிக் மேல உட்கார்ந்திருக்காரு. சரி நம்ம என்ன ஆகுதுன்னு பாப்போம். அப்படியே வாங்க. ஹாய் ப்ரோ. உங்க பேர் கண்ணன். கண்ணன் ஓகே கண்ணன். நம்ம சேனலுக்கு மேஜிக் பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டதா ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சரி ஓகே. இந்த மாதிரி க்ளோஸ்ல நீங்க மேஜிக் நீங்க பாத்துக்கீங்களா? சரி ஓகே. இப்போ உங்க கையில வந்து ஒரு 50 ரூபீஸ் நோட் 100 ரூபீஸ் நோட் ஏதாச்சும் இருந்தா எனக்கு கொடுங்க. இதுதானா ஏதாவது கொடுக்கலாம். ஓகே கைஸ் இவர் வந்து 100 ரூபீஸ் கொடுத்துருக்காரு. பார்த்துக்கோங்க. இது வந்து உங்க 100 ரூபீஸ் தான். நாம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க 100 வந்து 500 நோட்டா மாதிரி. நான் செக் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் நோட்டா செக் பண்ணிக்கோங்க. சும்மா இவர் வந்து பண்ண வச்சு ஷோக்காக பண்ணிருந்தோம். ப்ரோ அது அப்படி இல்லை ப்ரோ. அது வந்து ஃபிஃப்டியை வந்து அந்த இடம் மாற்றம் இடம் மாற்றம் அது மேஜிக்காக பண்ணுது. எல்லாருமே அப்படி மாற்றிடுது ப்ரோ. அப்படிலாம் பண்ண முடியாது. பேசிட்டு இந்த மாதிரி ஷூ ஓத்தினீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஃப்ரீக்காக பண்ணேன். ஒரு தடவை நானும் ஒத்துக்கிறேன். ஷோக்கு ஒத்துக்கிறேன். நான் கேமரா எல்லாரும் லைக் பண்ணுறேன். எல்லாம் பண்ணுறேன். நீங்க
ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. அதேதானே நான் சொன்னேன் உங்களுக்கு பேசுனா நீங்க சரிங்களா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. தெரியாதுல அவர் யாருன்னு எனக்கும் தெரியும். ஒண்ணு நீ கூட நீயும் பார்க்க ராப்பிச்சக்காரன் கருப்பிச்ச மாதிரி தாங்கிற அவரும் அப்படி தாங்கிறாரு. அவன் யாருன்னு தெரியல. ஈத்தரா மாரி நின்று நீ ஒரு ஈத்திர சும்மா இருந்தாங்க. அவன் என்ன சொன்னா சொன்னிட்டு வந்து என்ன பார்த்து எதுவும் சொல்ல நீங்க பார்த்து பிச்சைக்கார மாதிரி அவ்வளவுதான். நான் உங்க மேஜிக் பார்த்து மூட்டு கிளம்பி எதுக்கு வந்து அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். தனியா வரேன், கிடையாது கிளம்பு. எனக்கு 50 ரூபா கொடுங்க, நான் போயிடுறேன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அப்புறம் பேசணும் சொன்னா இல்லையா? நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். எங்க ரூம் போடணுமா? நீ ரூம் போடு, இல்ல என் கூட நான் ரூம் போடுறேன். அதை நீ பேசு, அப்புறமா பேசு. தயவுசே சொல்றேன், மேல கை வைக்காதா சொல்லிட்டான். ஓ, உன் பிரச்சனை என்னயா? இல்ல நான் கேக்குறேன், எனக்கு அப்புறம் கூட என்ன சொன்ன
அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும். கையடு கையெல்லாம் பிடிக்கல, கைய பிடிக்கல, கைய தாரான் தாரான் இரு. ப்ரோ நீங்க கொடுத்துட்டு எங்க நீங்க கொடுத்து நான் போறேன். நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினேன்ல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன். ஆஹா அண்ணே, எல்லா போயிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே, அப்படி இருந்தேனா இழிச்சவா பையன்றாங்க உன்னைய. என்னடா பண்ணுறீங்க? ஒரு 50 ரூபாய் கொடுங்க. எந்த ஏரியா? எந்த ஏரியா நீங்க? எந்த ஏரியா? எந்த ஏரியா நீங்க? நாம உங்கள்ட்ட 50 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் மாற்றி கொடுத்தேன்ல. நான் உங்களுக்கு கேட்டேன், நான் வந்து மேஜிக் பண்ணுவான்னு சொல்லிட்டேன். இவன் தான் பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொல்லியா? நான் உங்களுக்கு 50 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் மாற்றி கொடுத்துட்டேண்ணா, அதோட முடிஞ்சுது. கிளம்ப வேண்டியதானே? அவங்க நச்சம் நிறைய இருக்கு, கை எடுங்க. சரிதா சொல்கிறேன்டா, இன்னமும் டென்ஷன் ஆகாத. சரியா, பிபி வந்துடுமா? அதே மாதிரி தம்பி கிளாட்ஸனுடைய யூடியூப் சேனல்ல வந்து, அது என் சேனல் ப்ரோ. அவனுக்கு இதுக்கு சம்பளத்துக்கு வேலை சார், அதுக்கே 2 மாசம் சம்பளம் கொடுக்கல. என் சேனல், என் சேனலுக்குன்னு சொல்லுங்க. இவன் சேனலானு தெரியல, இவன் சேனலானு தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அவனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.